ஆயில் ஒரிஜினலாக இருக்குன்னா துணி வந்து ஒன்றுமே ஆகாது. இதில் எதுவும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா துணி சேர்ந்து எரிஞ்சு போயிடும். ரெண்டாவது ஸ்மெல்லு வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஃபேஷியல்னா ஃபேஸ்லேயே பண்ணி விடுவோம், இல்லைனா கையில் வேணால் டெமோ காட்டுறேன். உங்கள் கை வேணால் இப்போ கையில் பண்ணால் டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக தெரியும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து நம்ம கொடைக்கானல் பிளாகில் எங்கே இருக்கோம்னா பின்னாடி ஃபுல்லாக சரக்கு பாட்டிலாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க, அது சரக்கு கிடையாது. இது வந்து ரெட் ஒயின். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஸ்டார் ஸ்பைசஸ். இங்கே ஃபுல்லாக வந்து சாக்லேட் நட்ஸ், பாத்திங் பவுடர், அதேமாரி மல்டி ப்ராடக்ட் இங்கே இருக்குது. நம்ம இன்றைக்கி ஷாப்பில் வந்து பர்சனை மீட் பண்ணி என்னென்ன இருக்குது இங்கே கொடைக்கானலில், இவங்கள்ட்ட எதனால் சீப்பாக இருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ ஷாப்போட இன்சார்ஜை வந்து மீட் பண்ணியாச்சு. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கடையில் என்னென்ன இருக்குது, ப்ளஸ் வந்து ஏன் கொடைக்கானல்னா ஒரே சாக்லேட்ஸ் இதெல்லாம் இருக்குது? சாக்லேட்ஸ் இங்கே கொடைக்கானலில் ஃபஸ்ட்டு ஃபேமஸ்னால் சாக்லேட்ஸ். சாக்லேட்ஸ் ஏன் இங்கே ஃபேமஸ்னால் சாக்லேட் கொக்கோ பிளான்டேஷன் இங்கே இருக்கனால சாக்லேட்ஸ் வந்து ஃபேமஸ் இருக்குது. சாக்லேட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேர்க்கடலை மெயினாக சேர்க்க மாட்டோம். சாக்லேட்ஸில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஆல்மண்டு, கேஷ்யூ, பிஸ்தா அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு பீஸ் நான் பார்க்குறேன், டேஸ்ட் பண்ணி வேணால் பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஆல்மண்ட் சாக்லேட். இதே மாதிரி நம்மள்ட்ட வால்நட், ரைசின்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ். இப்போ ஆல்மண்ட் சாக்லேட்னா இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும்? இது மட்டும் செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஜி வந்து 500 rupees ஒரு 1 kg. அதே மாதிரி நம்மள்ட்ட 500 2000 வரைக்கும் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது. இப்போ ஆல்மண்ட் சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு 1 kg 500 தான் சொல்கிறீங்க, இது கொஞ்சம் ப்ரைஸ் லோவாக இருக்க மாதிரி இருக்கு. ஆல்மண்டோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை உங்களுக்கு? இங்கே வந்து நமக்கு நட்ஸ் ரோஸ்டட் பண்ணாமல் அதே மாதிரி கொக்கோ கண்டெயினுக்கு பொறுத்த மாதிரி தான் இங்கே ரேட்டு வரும். இதுலேயே உங்களுக்கு இன்னும் ஹை ரேஞ்ச் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் வெரைட்டி வரும். ஓகே, அதுலேயே பார்த்தீங்கன்னா 1000 வரைக்கும் வெரைட்டி இருக்குது. இதே ஆல்மண்ட்லேயே 1000 வரைக்கும் வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் என்னென்ன சாக்லேட்ஸ் வந்து வச்சுருக்கீங்க இந்த ஆல்மண்ட் வெரைட்டி? ஆல்மண்டில் வந்து இது ரோஸ்டட் ஆல்மண்ட், இது வந்து ஆர்டினரி ஆல்மண்ட். இதுலேயே ரோஸ்டட் ஆல்மண்ட் வரும், அதே மாதிரி கீ ரோஸ்டட் வரும். இந்த மாதிரி ஆல்மண்டில் வெரைட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி வால்நட்டில் வெரைட்டிஸ் இருக்குது, ஓகே, கேஷ்யூவில் வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல இருக்க சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக வந்து கீ ரோஸ்டட் நட்ஸ் வரும், எல்லாமே கீ ரோஸ்டட் பண்ணிப்பட்டிருப்போம். இதுலேயே வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரோஸ்டட் நட்ஸ். இது பாருங்கள், நான் காட்டுறேன், இந்த மாதிரி வரும். இது வந்து கீ ரோஸ்டட் நட்ஸ். கைஸ் இதை பார்த்துங்க, இது வந்து ஃபுல்லாக வந்து கீ ரோஸ்டட் நட்ஸ் தான். இதோட பேர் என்ன ஆக்சுவலாக? ஆல்மண்ட் சாக்லேட். ஆல்மண்ட் சாக்லேட் டாப் இதோட நேம். ஆல்மண்ட் டாப் இதோட நேம். இதே மாதிரி இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 varieties ஆஃப் சாக்லேட்ஸ் வரும் இதுலேயே. ஓகே, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இதுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கேஜி வந்து உங்களுக்கு 1000 rupees வரும். 1 kg 1 kg 1000 rupees வரும். அதுலேயே இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கான்ஃப்ளெக்ஸ் தெரியல, கான்ஃப்ளெக்ஸ்லேயே மிக்ஸ் மேக் பண்ண சாக்லேட்ஸ். இது பாருங்கள், இதுலேயும் 3 varieties ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. மில்க், டார்க், ஒயிட் அந்த மாதிரி 3 varieties வரும். இங்கே பாருங்கள் கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து என்னமோ கல் மாரி இருக்குது, உடஞ்சி போன கல் மாரி. இது வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ், கெலாக்ஸ் கார்ன்ஃப்ளெக்ஸில் வந்து செய்கிற சாக்லேட்டாக அது. ஓகே, வேறு இதில் வேறு என்ன ஐட்டம்ஸ் இருக்குது? இது பார்த்தீங்கன்னா இது எங்கேயுமே கிடைக்காது. இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே ஓனாக மேக் பண்ணுறது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொடைக்கானலில் எங்கே போனீங்கனாலுமே இந்த மாதிரி சாக்லேட்ஸ் நீங்கள் வாங்கவே முடியாது. இங்கே பாருங்கள், இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? அது பார்த்தீங்கன்னா 150 ஸ்டார்ட் ஆகும். 150, 200 அந்த மாதிரி ஒவ்வொன்று ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது அதில். ஓகே, இது வந்து மில்கி பார் ஃப்ளேவர். ஆ, மில்கி பார் நீங்கள் ஸ்லைஸ் இது சில்க் வாங்குறீங்களா? ஆமாம், டெய்ரி மில்க் சில்க் வாங்குறீங்களா? அதை விட கொஞ்சம் இது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு வீட்லேயே பண்ணுறது. இது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நட்ஸ் தான். பம்ப்கின் சீட்ஸு, கேஷ்யூ, ஆல்மண்டு, பிஸ்தா இந்த மாதிரி எல்லா வகையான நட்ஸுமே இதில் வந்து சேர்த்துருப்போம். இது 1 kg பார்த்தீங்கன்னா 2000 rupees வரும். ஓகே, 1 kg பார்த்துக்கோங்க. ஹெல்த்தி பைட்டோட ப்ரைஸ் வந்து 2000. ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக நட்ஸு, எல்லா வகையான நட்ஸும் இருக்குது இதில். ஓகே, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஜெல்லி வெரைட்டிஸ் இருக்கும், எல்லாமே வந்து ஃப்ரூட் ஜெல்லிஸு. எதுலேயுமே ஜெலாட்டின் மிக்ஸ் பண்ண மாட்டோம். கீழே பாருங்கள், இது இந்த மாதிரி வெரைட்டிஸ் வரும். ஃப்ரூட் ஜெல்லிஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து குளுக்கோஸ் காம்பவுண்ட் போட்டிருக்கும், இந்த கவர் சுற்றி இருக்குது. இங்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுகர் காம்பவுண்ட் எல்லாமே. இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஃப்ளேவர், மேங்கோ, ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர் வரும். ஓகே, இது ஒரு வெரைட்டி வரும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டோன் சாக்லேட்ஸ் ஜென்ஸு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா வீட்லேயே பண்ணுறது தான். மாஸ்மிலோ தெரியுமா? மாஸ்மிலோலேருந்து மேக் பண்ணுற சாக்லேட்ஸ். மாஸ்மிலோ வச்சு அதுக்கு மேலே இது. அதே மாதிரி மோல்டு சாக்லேட் வரும், இம்லி சாக்லேட்ஸ் வரும். ஓகே, அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா மேங்கோ பார் சாப்பிட்ருக்கீங்களா? மேங்கோ பார் கொஞ்சம் மேங்கோ ஸ்லைஸ். இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 varieties ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது. ஓகே, மேங்கோ, ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, லிச்சி இந்த மாதிரி அந்த ஃப்ரூட்டோட எல்லாமே ஃப்ரூட் பேஸில் பண்ணுறது மட்டும்தான். ஓகே, சரிங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபில்லிங் சாக்லேட்ஸ் கவர் சுற்றி இருக்குது எல்லாமே. மேங்கோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா லிக்விட் பேஸில் வரும் சாக்லேட்ஸ். உள்ள அது வந்து ஹனி, ஆரஞ்ச், ஸ்ட்ராபெரி, மேங்கோ அந்த மாதிரி லிக்விட் பேஸ்ட் சாக்லேட்ஸ் வரும். சரிங்க, இதெல்லாம் ஒவ்வொன்றும் டேஸ்ட் கண்டிப்பாக
அந்த குளுக்கோஸும் அதுக்கப்புறம் சுகர் காம்பனன்ட்ன்னீங்களே கண்டிப்பாக அந்த ஜெல்லியும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா. ஆனால் இது கொடைக்கானல்ங்கிறதுனால கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது, ஆல்ரெடி கோல்டாக அதிகமாக இருக்கிறதுனால. இதில் வந்து கடிக்கும் போது வேறு மாதிரி இருக்குது, நார்மல் ஜெல்லி மாதிரி இல்லையாது. அதுதான் நீங்கள் வெளியே வாங்குறது எல்லாமே ஜெலட்டின் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே சரிங்களா, இது எல்லாமே ஃப்ரூட்டில் பண்ணுறதான், 100% ஃப்ரூட்லேயே பண்ணுறது. இப்போ ஜெலட்டின் மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும், ஜெலட்டின் மிக்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரேட் கம்மியாகும், மெயின் சாக்லேட்டோட ரேட் வந்து இன்னும் உங்களுக்கு லெஸ் ஆகும், மெயின் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இதாக இருக்காது. இது ஃப்ரூட்டில் நீங்கள் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து அதில் வரவே வராது. அப்போனா இது வந்து எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்டால் மேக் பண்ண ஜெல்லி இது. அப்புறம் இது வந்து வந்து குளுக்கோஸ் காம்பவுண்ட் போட்டிருப்பாங்க, இது சுகர் காம்பவுண்ட் நீங்கள் சாப்பிட்டது, இது வந்து குளுக்கோஸ் போட்டிருப்பாங்க. இதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோ, சுகர் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா 150-250 கிராம்ஸ்க்கு. ஓகே அதே மாதிரி அது குளுக்கோஸ் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா 250 கிராம் ₹200 வரும். ஓகே ஓகே, ஏதாச்சும் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கா? இப்போ நம்ம கடை இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அதை வரவங்க மூலம் வரவங்களுக்கு வந்து 10% ஆஃபர் பண்ணுறோம். ஓகே சார், இப்போ ஆயிலை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஆயில் பற்றி சொல்கிறேன், இது பார்த்தீங்கன்னா மெயினாக இம்பார்ட்டன்ட் உள்ள ஆயில்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் கொடைக்கானலில். இது ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா யூகலிப்டஸ் ஆயில். கொடைக்கானலில் நீங்கள் எங்கே ஒரு கடைக்கு போனீங்கனாலும் யூகலிப்டஸ் ஆயில் வந்து கிடைக்கும் சரிங்களா. நம்மள்ட்ட என்ன ஸ்பெஷல்னால் பியூராக இருக்கும் சரிங்களா, ஆயில் பார்த்தீங்கன்னா பியூராக இருக்கும். ஓகே உங்களுக்கு எப்படி செக் பண்ணுமோ செக் பண்ணி கொடுத்துடலாம். சரி எனக்கு டவுட்டு, இப்போ வந்து நிறையா கடையில் இருக்குன்னு நீங்கள் பியூரானா எப்படி செக் பண்ணணும்னு எப்படி செக் பண்ணுறது? நீங்கள் கர்ச்சீஃப் வச்சுருக்கீங்களா? கர்ச்சீஃப் தான் கொடுங்க. ஓகே இந்தாங்க கர்ச்சீஃப். நீங்கள் வெளியே வாங்குறதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் பாதிக்கு பாதி உங்களுக்கு கேம்ஃபர் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ரேட் கம்மியாக சேல் பண்ணுவாங்க. வேர்டு கேள்விப்பட்ட கேம்ஃபர், கேம்ஃபர் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே அது எப்படி நம்மகிட்ட பியூரா எப்படி நம்ம செக் பண்ணுறதா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஜஸ்ட் நான் செக் பண்ணுறதுக்காக தான் இப்படி காட்டுறேன், மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணும்போது இப்படி யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. இது ஆயில் ஒரிஜினலாக இருக்குன்னா துணி வந்து ஒன்றுமே ஆகாது. இதில் எதுவும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா துணி சேர்ந்து எரிஞ்சு போயிடும், ரெண்டாவது ஸ்மெல்லு வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா, ஸ்மெல் பண்ணி பாருங்கள், ஸ்மெல் பண்ணுங்க. வா இங்கே பாருங்கள், இந்த ஆயில் போட்டு இந்த துணி எரியவே இல்லை. நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு கடையில் வந்தீங்கன்னா ஒரிஜினல்னாலும் இப்படி வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஆமாம் நீங்கள் எரியவே இல்லை ஜி, எப்படியாவது ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு ஒரு டவுட், இது எவ்வளோ நேரம் எரிஞ்சாலும் எரியாதா? கண்டிப்பாக எரிஞ்சிடும், ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அதோட ஆயிலோட பவர் இருக்க வரைக்கும் துணி வந்து ஒன்றாகாது. ஆயிலோட பவர் வந்து போயிடுச்சுன்னா துணி எரிஞ்சு போயிடும். ஓகே இது வந்து விக்ஸ் அமிர்த்த அந்த மோட ரா மெட்டீரியல் தான் யூகலிப்டஸ் ஆயில் சரிங்களா. இது எப்படி யூஸ் பண்ணுவோம், ஹெட் ஏக் கோல்டு காஃப் இருக்குன்னா டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். வேறு ட்ராவல் பண்ணிட்டு உடம்பு டயர்ட் இருக்குன்னா குளிக்கிற ஹாட் வாட்டரில் ஒரு 4 drops போட்டு குளிச்சோம்னா உடம்பு டைனஸ் ரிலீஃப் ஆகும். குழந்தைகளுக்கு ஜஸ்ட்லாம் அப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பெயின் ரிலீஃப் ஆயில். ஓகே ஆக்சுவலாக என்னன்னா கல்தீரியான்னு சொல்லிட்டு ஒரு லீஃப்லேருந்து எடுக்கிறது தான், கல்தீரியான் ஒரு லீஃப் இருக்குது அதுலேருந்து எடுக்கிறது தான் இந்த ஆயில். நீங்கள் மூவ் அயோடெக்ஸ்லாம் வாங்குறீங்களா, மூவ் அயோடெக்ஸ் வாலினி அதெல்லாம் வாங்குறீங்களா, அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது தான் வந்து ரா மெட்டீரியல். பின்னாடி கண்டென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 6% கல்திரி ஆயில் சேர்த்துருப்பாங்க. சரி இந்த இதோட லீஃபோ இதோ இது எங்கே எங்கேருந்து? எல்லாமே இங்கே கொடைக்கானலில் மேனுஃபேக்சரிங் ஆகிறது தான். ஓகே சரிங்க, கொடைக்கானல் எல்லாமே இங்கே நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லா ஆயிலுமே இங்கே மேனுஃபேக்சரிங் ஆகிறது தான். இது வந்து கழுத்து கீழே வந்து பெயினுக்காக யூஸ் பண்ணுறது, பிலோ த நேக் எல்லா பெயினுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது என்ன புதுசாக வந்து ஃபுல்லாக ரெட் கலரில் என்னமோ நூல் நூலாக இருக்குது, இது பார்த்தீங்கன்னா சஃப்ரான் ஆல்மண்ட் ஆயில். நம்ம பாதாம் இருக்குல்ல அதில் வந்து ஆயில் எக்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு குங்குமப்பூ சேர்த்துருப்பாங்க. ஓகே சரிங்களா, இது எதுக்காகன்னா கண்ணை சுற்றி வருது பாருங்கள், கருவளையம், கழுத்தில் செயின் போட்டு கருப்பாகிறது, முகத்தில் சுருக்கு உழுகிறது, தையல் போட்டு மார்க், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைம் அப்ளை பண்ணிட்டு டே டைமில் வாஷ் பண்ணிக்கலாம். சஃப்ரான் ஆல்மண்ட் ஆயில் இது ஃபஸ்ட் கிளாஸாக ரிசல்ட் இருக்கும், 15 days ரிசல்ட் கொடுக்கும். ஓகே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கண்ணுக்கு கீழே பிளாக் சர்க்கிள் வர்றதுலாம் இந்த ஆயில் போட்டால் போயிடுங்கிறாங்க. நீங்கள் வந்து சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க இது ஃபுல்லாக சாஃப்ரான் இருக்குது, இதில் எதுவும் சீட்டிங் பண்ண முடியாது, நூலை தான் கட் பண்ணி பண்ணணும். ரெகுலராக கொரியர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஓகே நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க கொரியர் பண்ணுறீங்க, ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம், ஊருக்கு போயிட்டு அகேன்ஸ்ட் தேவைப்படுதுன்னு ஃபோன் பண்ணிங்கன்னா கொரியரில் வந்து சென்ட் பண்ணி விட்ருவோம், த்ரூ அவுட் இந்தியா எங்கனாலும் சரி உங்களுக்கு. ஓகே ஓகே வேறு என்ன ஆயில் அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்ரி டோர் ஆயில் கிடைக்கும். ஓகே இது என்னென்னா இங்கே 12 வருஷத்துக்கு ஒரு பூ பூக்கும் கேள்விப்பட்டீங்களா, குறிஞ்சிப்பூ. ஆமாம் குறிஞ்சி குறிஞ்சி பூலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆயில் தான் இது. இது எதுக்கானா அந்த முடி கொட்டுது பாருங்கள், முடி கொட்டுறது, சுடி போடுக்கு வர்றது, வெள்ளை முடி வந்தது பண்ண முடியாது, அதுக்கப்புறம் வராமல் 100% நிப்பாட்டலாம். ரொம்ப ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் நிப்பாட்டு ஹேர் க்ரோத்திங் பக்கா ரிசல்ட் இருக்கும். ஓகே இது குறிஞ்சி, இது குறிஞ்சி ஃப்ளவரோட ஆயில், இது வந்து 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து பூக்கும்ல கண்டிப்பாக.
ஓகே ஓகே. இதோட பிரைஸ் எவ்வளோ? இது பார்த்தீங்கன்னா பெரிய பாட்டில் 600 ml, இது எல்லாமே 600 ml, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரி. இது வந்து 1200 rupees வரும். எல்லாத்துலேயுமே ஸ்மால் குவான்டிட்டிஸ் இருக்கு. ஓகே, நீங்கள் எந்த ஐட்டம் வச்சிருந்தாலும் ஸ்மால் குவான்டிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வச்சிருக்கோம். ஓகே, இது என்ன ஜெல்லி மாதிரி? ஜெல்லு. ஓகே, அலுவலா இருக்குல்ல கத்தாழை? ஆமாம், கத்தாழையும் குங்குமப்பூவும். கத்தாழை வந்து நார்மலாக ஒயிட் கலரில் வரும், இது வந்து குங்குமப்பூவோட சேர்ந்தது. ஜஸ்ட் எடுத்து கையில் அப்ளை பண்ணி பாருங்கள். இது எதுக்காங்கன்னா முகத்தில் வருது பாருங்க, காலில் வர வெடிப்பு. ஆஃப்டர் ஷேவ் லோஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், நார்மலாகவே யூஸ் பண்ணலாம். ஓ, நார்மலாக ஆஃப்டர் ஷேவ் லோஷன் யூஸ் பண்ணலாம், சன் லோஷன் க்ரீம்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே குளிச்சுட்டு போகும்போது வெளியே அப்ளை பண்ணிட்டு போய்க்கலாம். அது ஓகே, கத்தாலையும் குங்குமப்பூ தான், எந்த சைட் எஃபெக்ட்டுமே. இது இங்கே வச்சிருக்கிறது எல்லாமே நீங்கள் மேனுஃபேக்சர்? எல்லாமே இங்கே மேனுஃபேக்சரிங் ஆகிறது. ஓகே ஓகே, ஹனியை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹனி வந்து நிறைய இடத்துல ப்ராப்ளமாக இருக்குது. உங்கள்கிட்ட எவ்வளோ பியூராக இருக்குன்னு நீங்கள் கான்ஃபிடென்ட் கொடுக்குறீங்க? ஹனி பொறுத்தளவுக்கு எப்படி சொல்லணும்னா, ஹனியில் வந்து நீங்கள் 18 variety வரும் சரிங்களா. வண்டு தேன், கொம்பு தேன், அந்த மாதிரி வந்து தேன்லேயே வந்து 18 variety வரும். இங்கே கொடைக்கானல் என்ன ஸ்பெஷல்னா சிறுதேன். தேனி சைஸே பார்த்தீங்கன்னா ஈய விட ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஓகே, இங்கே என்ன, இது எதுக்காகனா மெடிசினல் பர்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. உடம்பு வெயிட்டு நம்ம கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சிம்பிளாக இங்கே தேனை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா, கொடைக்கானல் வந்து ரொம்ப கூலிங்கான டெம்பரேச்சர். இந்த மாதிரி டெம்பரேச்சரில் சுகர் சிரப்பு மண்டவெல்லாம் எதுவும் கலந்துட்டோம் அப்படின்னா அடியில் ஃபுல்லாக கிளாட் ஆகி நின்றும், கெட்டியாயிரும் சரிங்களா. இது வந்து சிம்பிள் சிம்பிள் மெத்தடு. இப்போ வந்து ஹனிக்கு பதிலா வேற ஏதாச்சும் கலந்து கலந்துருந்தோம், சுகர் சிரப்போ எதுவும் கலந்துருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும், கெட்டி ஆகி டைட் ஆயிருக்கும், வந்து கெட்டி ஆயிருக்கும். ஓகே கைஸ், நீங்க வச்சிருக்க ஹனியை கூட நீங்க கொடைக்கானல் இல்லாட்டி எங்கேயாச்சும் எடுத்துன்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே, இது வந்து பியூரான கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சிம்பிள் செக்கிங். நீங்க எடுக்கிற பாட்டில் எப்படிலாம் செக் பண்ணுமோ செக் பண்ணி கொடுத்துருவோம் நாங்க. ஓகே, ஹனி பொறுத்த அளவுக்கு இந்த தேங்காய் நான் வந்து நாங்க ஊருக்கு எடுத்துட்டு போனா அது லிக்விட் ஆயிரும். ஓகே, இது வந்து சிம்பிள் செக்கிங் ஓகேங்களா. ஓகே, டயபெட்டிஸ் இருக்கவங்க தேன் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, இது ஃபைனல் வந்து லெமன் கிராஸ் ஆயில். ஓகே, கோரப்புல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து ஒரு புல்லுலேருந்து எடுக்கிறது தான் இது சரிங்களா. இது ஆக்சுவலாக எதுக்காங்கன்னா இந்த ஸ்டொமக் பெயின், அசிடிட்டி, கேஸ்ட்ரிக், ஒத்த தலைவலிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெமன் கிராஸ் ஆயில் ஃபார் ஒத்த தலைவலி. நிறையா பேர் வீட்டில் இருக்கும் ஒத்த தலைவலி, ஒவ்வொரு ஆளுக்கு ஒத்த தலைவலி இருக்கும் போது டேரெக்டாக ஆப்போசிட் சைடு அப்ளை பண்ணணும். இங்கிட்ட வழி இருக்குன்னா இங்கிட்ட அப்ளை பண்ணணும், இங்கிட்ட வழி இருக்குன்னா இங்கிட்ட அப்ளை பண்ணணும். ஒத்த தலைவலி, ஸ்டொமக் பெயின், அசிரிட்டி அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டொமக் பெயின்லாம் இருக்குன்னா ஹாட் வாட்டரில் விட்டு 2 drops விட்டு இன்டேக் பண்ணிக்கலாம் நம்ம. ஓ, இதை குடிக்கவும் சரி. ஆமாம், இன்டேக் 2 drops 3 drops விட்டால் போதும். ஒரு ஹாட் வாட்டர் இல்லைனா பிளாக் டீ, பாலோட மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஹாட் வாட்டர் இல்லாட்டி பிளாக் பிளாக் டீல. ஓகே, வேறு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேஷியல் காஸ்மெட்டிக்ஸ் கிடைக்கும். ஓகே சரிங்களா. இந்த இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று ஒவ்வொரு வகையான ஸ்க்ரப் இருக்குது. அதே மாதிரி இதுலேயே வந்து இது ஸ்பெஷல்னா டைமண்ட் கிட் வரும். ஓகே சரிங்களா, டைமண்ட் கிட் வேணால் டைமண்ட் கிட்டு இங்கேயே நம்ம ட்ரையல் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரீ 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 ஃபேஷியல் தான் நம்மள்கிட்ட. ஓ, ஃப்ரீ ஃபேஷியல் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஃப்ரீ ஃபேஷியல் இருக்குது. ஃப்ரீயாக வந்து டைமண்ட் ட்ரையல் வந்து நீங்கள் கண்டிப்பாக. டைமண்ட் ட்ரையல்னால் அதில் என்ன ஆக்சுவலாக இருக்கும்? அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிட்டு, இது வந்து ஆர்டினரி கிட்டு சரிங்களா. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக்கு சரிங்களா. இது வந்து ஜெல்லு, இதிலே கிளென்சர் வரும், கிளென்சரு. அதே மாதிரி ரோஸ் வாட்டர் இங்கே பாருங்கள், இது பாருங்கள் உண்மையாக வந்து என்னமோ கோல்டு மெல்ட் பண்ணி வச்சு, கோல்டன் ஃபேஷியல். ஓகே, ரோஸ் வாட்டர் உங்கள் ஊரில் வாங்குவீங்க, டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும் தண்ணி மாதிரி. ஆமாம் ஆமாம், இது வந்து ஒயிட் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து எடுக்கிறது. இதே ரோஸ் வாட்டர் தான் உங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியோட இப்படி வைங்க, ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஆமாம், இதுதான் ஒரிஜினல் ரோஸ் வாட்டர். இதை தான் உங்கள் ஊரில் டைலூட் பண்ணி செல் பண்ணுவாங்க. ஓ, இதை டைலூட் பண்ணி, தண்ணியோட டைலூட் பண்ணி செல் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, இந்த மாதிரி எல்லாமே நம்மள்கிட்ட நேச்சுரலாக கிடைக்கும். இதெல்லாம் வந்து எதில் செய்கிறது? இது வந்து கோல்டன் ஃபேஷியல் வந்து பாலாடை. ஓகே, பன்னீர் அந்த மாதிரி இதை வச்சு பண்ணுறது தான் உங்களுக்கு. நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னீங்க நான் வந்து செக் பண்ணி காட்டுவேன். செக்னா எப்படி நீங்கள் செக் பண்ணி காட்டுவீங்க எனக்கு புரியல? ஃபேஷியல்னால் ஃபேஸ்லேயே பண்ணி விடுவோம், இல்லைனா கையில் வேணால் டெமோ காட்டுறேன். உங்கள் கை வேணால் காட்டு, கையில் பண்ணால் டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக 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 தெரியும். ஷோரா? இது எல்லாமே நம்மள்கிட்ட இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட டெமோ பீஸ் தான் நான் வச்சு ஓப்பன் பண்ணி தான் நான் செக் பண்ணுறேன் சரிங்களா. அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம், ஸ்க்ரப். இது வந்து ஸ்க்ரப்பு. ஓகே, கோல்டன் ஸ்க்ரப்பு. ஓகே, தேய்க்கும் போது அந்த ஸ்க்ரப்போட பெயின் லைட்டாக இருக்கா? அது ஃபேஸில் பண்ணும்போது எதுவும் ஃபேஸ் டேமேஜ் ஆகும்? அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த இது இருக்க தான் செய்யும். ஓகே, உங்களுக்கு ஸ்கின்ல இருக்க சின்ன சின்ன ஹோல்ஸில் இருக்க டஸ்ட்லாம் ரிமூவ் ஆகிட்டு தான் க்ளோ கிடைக்கும். ஓகே, உங்களோட ரெண்டு கையும் ஒன்றா வச்சு டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு ஆன மாதிரி இருக்குல்ல? அதான் ஃபேஷியல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இது இருக்கும். ரெண்டாவது க்ளோனஸ், ரெண்டு கையும் டச் பண்ணி மாய்ஸ்சர் செக் பண்ணி பாருங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் அண்ட் ஷைனிங், ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இது கொஞ்சம் ஒரு மாதிரியே பிரைட் ஆன மாதிரி இருக்குது.
ஓகே ஓகே. இதுலயே வந்து கிளென்சிங் மில்க், ஸ்க்ரப், கிரீம், ஜெல் இந்த மாதிரி ஒரு ஒரு பேக் வரும். இது பாத்தீங்கன்னா இதுலயே ஸ்க்ரப்லயே வந்து நம்மள்ட்ட வெரைட்டிஸ் இருக்கு. சாண்டல், இது ஒயின், ஆலோவேரா, சஃப்ரான், அந்த மாதிரி பப்பாயா, நம்மள்ட்ட இதுலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. எந்த ஸ்கின்க்கும், எந்த ஸ்கின்னுக்கு வேணுமோ அந்த ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அது பார்த்து கொடுத்துடலாம். ஆயில் ஸ்கின்னு, ட்ரை ஸ்கின், அந்த மாதிரி எந்த ஸ்கின்னுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவோம். ஓகே கைஸ், மறக்காம இங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் பிரைட் ஆகணும்னா கையில் கூட சாம்பிள் பண்ணி காட்டுறாங்க. எனக்கு சீரியஸாகவே ஒரு ஃபீல் தெரிஞ்சிச்சு. இந்த கைக்கு வந்து லைட்டாக ஒரு சொர சொரப்பாக இருக்க மாரி, இந்த கை வந்து ஸ்மூத்தாக இருக்க மாரி தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஸ்பைசஸ் ஐட்டம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்பைசஸ்ல இங்கே இங்கேயே வளையிறதா? ஸ்பைசஸ் வந்து இங்கே இங்கே விளையிறதுல வெளியேந்து வரதான். பட் என்னான்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆயில் எக்ஸ்டர்ட் பண்ணாத குவாலிட்டி கிடைக்கும். எந்த ஒரு ஸ்பைசஸுமே ஆயில் எக்ஸ்டர்ட் பண்ணவே மாட்டோம், எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். ஓகே சரிங்களா? ஆயில் எக்ஸ்டர்ட் பண்ணாத, நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் வாங்கி, நீங்கள் நார்மலாக நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களா? இப்போ ஒரு கிராம்பு, இப்போ ஒரு மிளகே எடுத்துக்கோங்க. சரி, கிராம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஊரில் வாங்கினீங்கன்னா சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே இது பாருங்க, நம்ம எப்படி செக் பண்ணுறோன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. வெடிக்குது. வித்தவுட் ஆயில்னா உங்களுக்கு எரியவும் எரியாது, ஸ்மெல்லு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க ஸ்மெல் பாருங்க. கிராம்பு. ஓகே, கிராம்பு வந்து குவாலிட்டி நல்ல குவாலிட்டியா இல்லை வேற மாதிரி குவாலிட்டியா நீங்கள் செக் பண்ணணும்னா இது மாதிரி கொளுத்தி பார்த்தா கண்டுபிடிச்சா கண்டிப்பாக. ரெண்டாவது நெகத்தை வச்சு அமுக்கி பார்த்தோம்னாலே தெரியும் ஆயில் இருக்கா இல்லையான்றது. நெகத்தை வச்சு இப்படி அமுக்கணும்னா அந்த ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் இருக்கிறது நமக்கு நல்லா க்ளீனாக தெரியும். ஓகே ஓகே, இது இல்லைங்களா அந்த தண்ணி மாரி லைட்டாக கம்பல்சரி ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாத குவாலிட்டின்னு அந்த மாதிரி தான். ஓகே, நெகத்தை வச்சு அமுக்கி பார்க்கலாம் இல்லாட்டி வந்து கொளுத்தி பார்த்தா தெரியும். கொளுத்தி எதா இருந்தாலும் கொளுத்தி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நம்மகிட்ட எல்லா ஸ்பைசஸுமே கிடைக்கும். ஏலக்காய் இருக்குது, கசக்கசா இருக்குது, கிராம்பு இருக்குது, பட்டை இருக்குது. பட்டையிலே ரெண்டு வெரைட்டி வரும், சுருள் பட்டை, நார்மல் பட்டை, ரெண்டு பட்டை இருக்குது. ஓகே, அதே மாதிரி அன்னாச்சிப்பூ, சோம்பு, சீரகம், ஓகே இலை, அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. ஜாதிக்காய் இருக்குது. ஓகே, இது வந்து மஞ்சள். மஞ்சள் நம்ம சாப்பிட்ற மஞ்சளும் இருக்குது, ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சளும் நம்மள்ட்ட இருக்குது. சரி ஓகே, இப்போ இந்த பெப்பரில் பெப்பர் அதுக்கப்புறமேட்டு இந்த கிராம்பு அதுக்கப்புறம் அதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது? உங்களுக்கு கால் கேஜி பார்த்தீங்கன்னா 360 இருக்குது சார். ஓகே, 360 ஏலக்காய், ஏலக்காய் 100 கிராம் 350 வரும். ஓகே, எதுவுமே ஆயில் எக்ஸ்டர்ட் பண்ணாத சுருள் பட்டெல்லாம் அது வந்து 100 கிராம்ஸ் இருக்கும், 240 ருபீஸ் வரும் சுருள் பட்டை. ஆர்டினரி பட்டைனா 100 கிராம் 80 ருபீஸ் வரும். ஓகே, கடுகோட ப்ரைஸ்லாம் என்ன வரும்? கடுகு வந்து 60 ருபீஸுக்கு. ஓகே, அந்த மாதிரி. சரி, எனக்கு டவுட், இது வந்து ஆயில் வந்து இதுலேயும் இதில் ஆயில் எக்ஸ்டர்ட் பண்ண மாட்டாங்க, இதுக்கு பாப்பா இதுலேயே வந்து மிக்சிங் போட்டுருவாங்க. ஓகே, சரிங்களா? கடுகுலேயே உங்களுக்கு சின்ன சின்ன விதைகள் வரும்களா, அந்த மாதிரி விதைகள் வந்து நமக்கு தெரியாது, அதை போட்டுருவாங்க. அதே மாதிரி பெப்பரில் பார்த்தீங்கன்னா பப்பாளி விதை மிக்ஸ் பண்ணுவாங்க. வெளியெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா பாதிக்கு பாதி வெயிட்டுக்காக பப்பாளி பப்பாளி விதையும் அதுவும் ஒரே, அதனால பப்பாளி விதை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்மள்ட்ட எல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துட்டே நம்மகிட்ட வாங்கிக்கலாம். ஓகே, இது என்ன ஐட்டம் இருக்கு? இது வந்து ட்ரை ஜிஞ்சர் ஸ்வீட், டைரெக்டாக சாப்பிட்லாம் நம்ம. ஓகே, ட்ரை ஜிஞ்சர் ஸ்வீட், இதோட ப்ரைஸ் எவ்வளோ? 90. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கொடைக்கானல்னால் அந்த டாஃபி. டீ பார்த்தீங்கன்னா டீயில் வந்து நம்மள்ட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ப்ளைன் டீ, அதே மாதிரி உங்களுக்கு ஏலக்காய் டீ, இஞ்சி டீ, மசாலா டீ, இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, டீ வந்து நமக்கு ஊட்டிலேருந்து வரதான், பட் குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். 4 கப் டீக்கே 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து டீ பவுடர், இது வந்து ப்ளைன் டீ, இதுலேயே நம்மள்ட்ட ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஊட்டியிலேருந்து வருது. கொடைக்கானல், கொடைக்கானலில் வந்து நம்மள்ட்ட இங்கே இது கிடையாது ஊட்டி. ஓகே, அப்போனா ஊட்டியில் மட்டும்தான் டீ தோட்டம்? ஆமாம். ஓகே ஓகே, அதே மாதிரி காஃபி பார்த்துக்கோங்க. காஃபி வந்து இங்கே விளையிறது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஓ, காஃபி வந்து இங்கே விளையிறது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஃபில்டர் காஃபி தான். இன்ஸ்டன்ட் காஃபி பார்த்தீங்கன்னா ப்ரூ நெஸ்கஃபே மட்டும்தான் இன்ஸ்டன்ட் காஃபி. மற்றபடி எங்கே வெளியே காஃபி நீங்கள் வாங்கினீங்கனாலும் ஃபில்டர் காஃபி மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, பட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். சிக்கரி மிக்ஸ் பண்ண மாட்டோம் மெயின். இதோட ப்ரைஸ் எவ்வளோ? இது பார்த்தீங்கன்னா 250 கிராம் 285 வரும். டீ வந்து மேலே இருக்குது. ஓகே, டீயோட ப்ரைஸ்? டீ வந்து ப்ளைன் டீ பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் வரும், 250 கிராம்ஸ்க்கு. அதே மாதிரி ஃப்ளேவர் டீ எடுத்தீங்கன்னா 180 வரும், 30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. ஃப்ளேவர் டீ எல்லாமே அந்த ரேஞ்சு தான். வெளியெல்லாம் டிப்பு தான் வாங்குவீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்னென்னா லீஃபாக வரும். ஓ, லீஃபாகவே வரும். ஒரு கப்புக்கு ஒரு 4 பிஞ்ச் போட்டிங்கன்னா போதும். ஓ, லீஃப். இது வந்து ரொம்ப ட்ரையான லீஃப். ஆமாம், சென்ட்ரல் லீஃப்ல வந்து எடுக்கிறது. ஓகே, நீங்கள் க்ரீன் டீலே சென்ட்ரல் லீஃப்லேருந்து எடுக்கிறது, 10 டேஸில் ரிசல்ட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகே, க்ரீன் ட்ரீ யூஸ் பண்ணுற மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. இதை வந்து நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சென்ட்ரல் லீஃப்லேருந்து பியூரான ப்ராடக்ட். இது ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா பார்க்கணும். இந்த மாதிரி லீஃப் ஆகும், சென்ட்ரல் லீஃப்லேருந்து. எல்லோரும் பார்த்துக்கோங்க, என் வாழ்க்கையில் இத்தனை நாள் க்ரீன் டீன்னு கேட்டிருக்கேன்,
இதுதான் ஒரிஜினல் க்ரீன் டீ கரெக்டாங்க. ஓகே இது பாருங்க, இது வந்து நம்மள்ட்ட இங்கே ஃபேமஸான டீ ஹெர்பல் டீ. இதில் வந்து எல்லா வெரைட்டியான ஸ்பைசஸும் இருக்கும். உங்களுக்கு வந்து அதிமதுரம் திப்பிளி அந்த மாதிரி மெயினான ஐட்டம்ஸ் வந்து இதில் இருக்கும். நம்ம வந்து பாடி ஹெல்த்துக்காக நம்ம சாப்பிடலாம். நார்மலாக டீ சாப்பிட்றவங்க இந்த டீ வந்து கோடை ஸ்பெஷல். அதில் போட்டுருக்கு பாருங்க 165. இந்த ஐட்டம்ஸ் இல்லாமல் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா சந்தனக்கட்டை கிடைக்கும். சந்தனக்கட்டை எப்படின்னா ஃபாரஸ்ட் ஐஎஸ்ஐ சீலோடு வரும். உங்களுக்கு எல்லா சந்தனக்கட்டையிலுமே சீல் இருக்கும். இந்தா பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சீலோடு வரும். இதுலேயே ரெட் சாண்டில் இருக்குது, ஒயிட் சாண்டில் இருக்குது, ரெண்டு வகையான சாண்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டோட சீல் இருக்குது. இது வந்து பியூர் சந்தனக்கட்டை. இதோட ஒரு பீஸ் எவ்வளோ ப்ரைஸ்? ஒரு கிராம் 15 ரூபா ஒரு கிராம். இந்த கட்டை என்ன வெயிட் இருக்கோ அதுக்கான ரேட்டு. ஓ, ஒரு கிராம் 15 ரூபா. இது எத்தனை கிராம் இருக்கும்? அது ஒரு 20 கிராமுக்கு மேலே இருக்கும். ஓகே ஓகே, நல்லா சந்தனத்தோட ஸ்மெல் நல்லா. அது வந்து ரெட் சாண்டில் ஃபேஷியலுக்காக யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா ஆஹா, நார்மலாக கல், நம்ம நார்மல் மஞ்சள் உரசுற ஸ்டோன்லாம் இருக்கும். அந்த ஸ்டோனில் வந்து பாலோ தண்ணியோ மிக்ஸ் பண்ணி அப்படியே இழைச்சிட்டு நம்ம ஃபேஷியல் ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒயிட் சாண்டில். நம்ம பூஜா அறையில் வைக்கிறதுலாம் குட் வைப்ரேஷன் கிடைக்கும். பூஜா அறையில் வைக்கிறது, நெத்தியில் திருநூறு மாதிரி வைப்பாங்க, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த சந்தனக்கட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ கிடைக்கும் நம்மள்ட்ட. ஓகே, குங்குமப்பூ உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஒரு கிராம்லேருந்து இருக்குது நம்மள்ட்ட. 1 கிராம், 3 கிராம், 5 கிராம் அந்த மாதிரி கேட்டகிரியில் வரும். ஓகே, இது என்ன காஷ்மீர் குங்குமம்? ஆமாம், எல்லாமே காஷ்மீர் தான். ஓகே, இதில் தெரியும்னு நினைக்கிறேன், ட்ரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. இதோட ப்ரைஸ் எவ்வளோ? இது 100 கிராம்ஸ்னா இது இதுதான் 100. 1 கிராம், 1 கிராம், 3 கிராம், 5 கிராம். ஓ, 1 கிராம், 3 கிராம், 1 கிராம் பார்த்தீங்கன்னா 350 ரூபாய் வரும். ஓகே, குங்குமப்பூவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 350. நீங்கள் பெருசாக எடுக்க எடுக்க ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கும். இதே குங்குமப்பூவை தானே இந்த ஆயிலில் போட்டு வச்சுருக்கோம். ஆமாம். ஓகேங்க, பாருங்கள். அப்போனா இந்த ஆயிலோட ரேட் என்ன? அது பார்த்தீங்கன்னா 950 வரும். ஓ, நம்ம கடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்டார் ஸ்பைசஸ் நம்ம கடை பேர். கடை வந்து கரெக்டாக எங்கனக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாம்பார்புரம், அதாவது வந்து சூசைட் பாயிண்ட், அதாவது சைட் சீன் லொக்கேஷனில் தான் வருது. இப்போ சூசைட் பாயிண்ட்டுன்னு சொல்லி லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு பிளேஸ் பார்ப்பீங்க. அங்கேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டரில் ரிலீல் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சோப் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தாங்க. அந்த ஃபால்ஸு பக்கத்தில் தான் நம்ம கடை. அதுக்கு எதிர்த்தாப்பில் தான் இருக்குது. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் எல்லாமே அவைலபிள் தான் இருக்குது. கார்டு, கூகுள் பே எதுனாலும் அவைலபிள் பண்ணிக்கலாம். நம்ம கொரியரில் வந்து நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். நம்மளோட நம்பர் கொடுத்துருவோம். ஓகே, நம்பரை வந்து கொடுத்துருவோம். நீங்கள் வந்து திரும்பி வேணால் கால் பண்ணி நீங்கள் கொரியரில் வந்து வாங்கிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது? கேஷ் ஆன் டெலிவரி இல்லை, ஆன்லைன். ஆமாம், நம்ம கொரியர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொரியர் பண்ணுறோம். சிங்கப்பூர், மலேசியா சைடு கூட கொரியர் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், இது பாருங்கள், இது பூராமே கொரியர் ரிசிப்ட்ஸ் தான். சிங்கப்பூர், மலேசியா, பாம்பே, கொல்கத்தா எல்லா பக்கமே நம்ம கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெகுலராக சிங்கப்பூர்னு வந்துடுச்சு. ரெகுலராகவே நம்ம கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, சாக்லேட் இல்லாமல் ஆயில்ஸு, டீ பவுடரு அந்த மாதிரி எல்லாமே ரெகுலராக பார்லர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு கூட நம்ம கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெகுலராக. ஓகே, குவாலிட்டி வந்து நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். பார்லர்லாம் ரெகுலராகவே நம்ம ஃபேஷியல் காஸ்மெட்டிக்ஸ் அனுப்பி விட்டுட்ருக்கோம். ஓகே ஓகே, ஜெனியூனாக 100% 100% நம்பி வாங்கலாம் நீங்கள். அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி நீங்கள் கொடைக்கானல் வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர், நம்ம அவைலபிள் உங்களுக்கு தேவைப்படுது. நம்ம காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 888-3512895. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எது வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். கொரியர் உங்களுக்கு கொரியர் வேணாலும் சரி, கடைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னீங்கனாலும் சரி. அதே மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் அது. எதுனாலும் டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணிடுவோம். அதே மாதிரி எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸும் நம்மள்கிட்ட இருக்குது. ஓகே கைஸ், இங்கே வந்து அண்ணன் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக கொடுத்துருக்காரு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 100% சொல்கிறேன், இங்கே நிறையா ப்ராடக்ட் வந்து ஜென்யூனாக இருக்குது. மறக்காமல் இந்த எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நானே இப்போ வந்து ஒரு 5000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சாக்லேட்லாம் இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கீவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.